வெல்கம் டு டாலர் சிட்டி நியூஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு April 1st, தொழில் வியாபாரம் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்லேருந்து சிறிய நிறுவனங்கள் வரைக்கும் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுடைய பழைய கணக்குகள் நேற்று 31-3 முடிவடைந்து இன்றைக்கி புதிய கணக்கு தொடங்க போகிறீங்க. அந்த கணக்கு தொடங்கப்படும் கணக்கு மிகவும் சிறப்பாக, சீரும் சிறப்புமாக, நல்ல வளர்ச்சி அடைந்து மாபெரும் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வாழ்த்தினால் மட்டும் அது வெற்றி அடைய போகிறதில்லை, உங்களுடைய முயற்சி, உழைப்பு, ஆக்கம், ஊக்கம், தன்னம்பிக்கை குறிப்பாக. ஏன்னா போன வருஷம் கொரோனாவில் நம்ம படாதுபாடுபட்டோம். அதுவும் நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, தொழிலில் இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாரும் படாதுபாடு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த பாடங்களை நம்ம மனசில் வச்சுக்குவோம், அதில் பட்ட கஷ்டங்களை நம்ம ஒரு முதலீடாக போட்டுக்குவோம். அப்போ அதில் செய்த நல்லது கெட்டதுகளை நம்ம ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ கூட வரப்போகுதுங்கிறாங்க மறுபடியும் 2வது, பரவாயில்ல கவலைப்படாது, நமக்கு தான் முன் அனுபவம் இருக்கே. புது வேலைன்னா தான் தெரியாதுன்னு சொல்லணும், செய்த வேலை மாதிரி தானே தெரியும்னு தைரியமாக சொல்லலாம். அதனால் தைரியமாக போராடுவோம். சென்ற முறை நாம் செய்த தவறுகளை இந்த முறை செய்யாமல் இருப்போம். புதிய யுக்திகள் ஏதாவது கிடைத்தால் அதையும் கடைப்பிடிப்போம். நிச்சயமாக நம்மளால் வெற்றி அடைய முடியும். அதனால் இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக அமைய மீண்டும் ஒரு முறை என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டாலர் சிட்டி நியூஸ் சார்பாகவும் என் தனிப்பட்ட முறையிலும் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று. 2வது, இன்றைக்கி முட்டாள்கள் தினம்னு ஒன்று இருக்குது. முட்டாள்னா என்ன? ஒன்றுக்கும் உதவாத வேணும்னு நம்ம இப்போ நினச்சிட்ருக்கோம், அல்ல அது அல்ல. இந்த முட்டாள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பதவி, உயர்ந்த பதவி, அது சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்காது, அப்பேற்பட்ட பதவி. அதுக்கு என்ன ஐஏஎஸ் எழுதணுமா ஐபிஎஸ் எழுதணுமான்னு இதை யோசிக்காதீங்க. அந்த காலத்தில் சுவாமின்றது கடவுள், கடவுளை திருவீதி உலான்னு சொல்லி வீதி வீதியாக கொண்டு போவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, எல்லாராலையும் கோயிலுக்கு வர முடியாது, வயதானவர்கள் இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக வேண்டி கடவுளே இறங்கி அவங்க வீட்டுக்கு போகிறதாக ஐதீகம். அதனால தான் வீதி வீதியாக கொண்டு வர்றது. அப்போ நிறைய பேர் அந்த வீட்டில் இருந்து ஜன்னல் வழியாகவும் வாசல் வழியாகவும் படிக்கட்டில் நின்றும் வெளியே வர முடியாதவங்க தட்டு தடு மாதிரி எட்டி பார்த்து கும்பிடுவாங்க சாமியை. அது அவங்க கண்ணில் படணும், அவங்களுக்கு காட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக இறங்கி வர்றது. அப்போது அதை எப்படி தூக்கிட்டு வருவாங்கன்னா, ரெண்டு நீளமான மூங்கில் நல்ல கனமாக இருக்கும், உருண்டை பெரிய உருண்டையாக இருக்கும், அதை நடுவில் அதை ரெண்டையும் இணைக்கிற மாதிரி ஒரு பாத்து மாதிரி ஒன்று போடுவாங்க. பாத்துன்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு சப்பரம்னு சொல்லுவாங்க. அதை ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பீடம் மாதிரி ஒன்று போட்டு அதில் சுவாமியை வச்சு அதில் 2-3 அர்ச்சகர்கள் மேலே ஏறி நிற்கிற அளவுக்கு அங்கே கொஞ்சம் இடத்தையும் வச்சுருப்பாங்க. அப்படி தூக்கிட்டு வர காலத்தில் அதுக்கு ஒரு 4 அல்லது 8 தோளில் வச்சு தூக்கிட்டு வருவாங்க. ரொம்ப தூரம் தூக்கிட்டு வரும்போது தோல் வலிக்கும், நல்ல வெயிட் இருக்கும், சரியான வெயிட். அப்போது அதை நிறுத்தும்போது தோளிலிருந்து விடுபடணுமே, வேறு எங்கே வைக்க முடியும், கீழே வைக்க முடியாது சாமியை. அப்போ கவட்ட மாதிரி ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு இந்த முட்டாளுங்கிற ஆட்கள் பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க. அது ஒரு 4-8 இருப்பாங்க, மாற்றி மாற்றி வைக்கிறது. அவங்க டக்குன்னு கொண்டாந்து அந்த முட்டு கொடுத்துருவாங்க 4 அப்படியே நின்றுக்கும், கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நிற்கும். யாராவது ஒரு வீட்டில் அந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, அந்த மாதிரி எதாவது பண்ணும். மறுபடியும் ஒரு 5 கழித்து அங்கேருந்து தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சோம். இதுதான் அந்த முட்டாள்களுடைய வேலை. அவங்களுக்கு வேறு வேலையே தெரியாது, அது மட்டும்தான் செய்வாங்க. இதுக்காகவே அவங்கள தனியாக பராமரித்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு சம்பளம் கொடுத்து பத்திரமாக வச்சுருப்பாங்க, வேறு வேலையே தெரியாது அவங்களுக்கு. அதனால தான் இப்போ நம்ம சத்தம் போடும்போது குழந்தைகள் என்ன முட்டாள் மாதிரி வேலை செய்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரே மாதிரி அந்த வேலையை செஞ்சிட்ருக்க, ஒரு வெரைட்டி இல்லை, வேறு எதுவும் செய்ய மாட்டேங்கிற, ஒரு விளையாட்டு பிடிச்சா அதையே விளையாட்டிகிட்டு இருக்கிறது, ஒரு பாடம் முடிச்சா அதே படி, அப்போ மற்றதெல்லாம் தெரியணும் இல்லையா. அதுக்காக சொல்லப்படுற வார்த்தை
மற்றபடி இப்போ நினைக்கிற மாதிரி முட்டாள் கிடையாது. அதே மாதிரி கிராமங்களில் சுமை தாங்கி கல்னு ஒன்று இருக்குது. ரெண்டு கல் இப்படி நிறுத்தி நடுவில் பட்டையாக ஒரு பலகை மாதிரி இன்னொரு கல்லை போட்டு நல்லா ஆசையாகவும் ஆடாமல் வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா, இந்த விவசாய விளைபொருட்களை எல்லாம் கூடையில் தலை சுமையாக கொண்டு வர்றவங்க ரொம்ப தூரம் நடந்து போனோம். அந்த காலத்தில் வண்டி வாகன வசதிகள்லாம் இல்லை. அப்போது தலையில் ரொம்ப வெயிட் இருக்குது, தலை வலிக்கும் கழுத்து வலிக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை கீழே இறக்கி வச்சா திரும்ப எடுக்க முடியாது வெயிட்டு. அதுக்காக அந்த 5.5 உயரம் உள்ள ஆட்களுக்கு சுமார் அதே சைஸில் ஒரு நிதானத்தில் வச்சுருப்பாங்க. ஒரு 2 இன்ச்சு குடிஞ்சோம்னா அந்த தலை சுமையை நம்மளே இந்த சுமைதாங்கி கல்ல இறக்கி வச்சிடலாம். மறுபடியும் ஓய்வு எடுத்துகிட்டு திரும்ப நாமளே ஏற்றிக்கலாம், வேறு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். அது மாதிரி சுமைதாங்கி கல். அதனால் இதெல்லாம் இன்றைக்கி முட்டாள் பற்றி, இந்த முட்டாள் தினங்கிறனால நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமான அர்த்தத்தில் வரல. அது உயர்ந்த ஒரு அர்த்தம் அந்த முட்டாள் அப்படிங்கிறது ஒன்று. அதனால் நீங்கள் இந்த வருஷம் நிச்சயமாக வெற்றி அடைவீங்க அப்படின்னு இந்த ஜனவரி 1ஆம் தேதி பெரிய பெரிய டிவியில் 4 ஜோசியர் உட்காந்து சொல்கிற மாதிரி நான் சொல்லலை, சொல்ல மாட்டேன். உங்கள் உழைப்பை நம்பி, உங்கள் முயற்சி, ஆர்வம், ஊக்கம் அதை நம்பி நான் சொல்கிறேன். ஏன்னா முதல் போட்டு வேலை செய்கிறவங்க நிச்சயமாக கடனேன்னு செய்ய மாட்டாங்க. நல்லா செய்வீங்க, நல்லா வருவீங்க. வேலை கிடச்சி வேலை செஞ்சு அதன் மூலமாக ஊதியம் பெற்று குடும்பத்தை காப்பதும் நினைக்கிறவங்க சாதாரணமாக அனாவசியமாக வீணாக போக மாட்டாங்க. அவங்களோட உழைப்புக்கும் ஒரு மரியாதை உண்டு. இப்படி எல்லாத்துலேயுமே உதாரணமாக சொன்னால், தினம் அண்ணன் நீங்கள் பாடங்களை படிக்கிறவங்க பரீட்சை நீங்கள் ஏதாவது கவலைப்படுவானா? அதே மாதிரி நல்ல கடினமாக தினமும் உழைக்கிறவங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு காத்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக மறந்துடாதீங்க, தைரியமாக இருங்க. இதுதான் இன்றைக்கி செய்தி, ஏப்ரல் 1ஆம் தேதி. மீண்டும் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், ஓத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.